குற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. இன்றைக்கி வீடியோலையுமே வந்து நான் வந்து பெங்களூரில் தான் இருக்கேன். ஸோ இன்றைக்குமே வந்து நீங்கள் பெங்களூரில் இருக்க ஒரு சிவன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், போன வீடியோவில் வந்து ரெண்டு பழமையான கோயில் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், மறக்காமல் போய் பாருங்கள் நம்ம சேனலில். ஸோ இன்றைக்கி வந்து இந்த அதாவது இந்த டைம் பீரியடில் அதாவது இந்த காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில், அதாவது போன தடவை வந்து பழமையான கோயில், இந்த டைமில் வந்து ஒரு புதுமையான கோயில். ஆனால் இதில் வந்து என்னென்ன அந்த கோயிலில் வந்து என்னென்ன ஸ்பெஷலைஸாக என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த கோயிலை ஃபுல்லுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். மக்களே, இதான் சிவோகம் சிவா டெம்பிளோட என்ட்ரன்ஸு. இந்த சிவலிங்கம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் நம்ம உள்ளே போவோம். கர்நாடகாவில் பெங்களூரில் தான் இருக்குது, மெயின் சிட்டிலேயே இந்த இடமும். இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே சைடில் வந்து ஒரு பெரிய மால் மாதிரி இருக்குது. ஸோ மால் இந்த கோவில் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே இடத்துல தான் இருக்குது. இந்த கொக்கமாரி வடிவத்தில் தான் அந்த கோயில் ஃபுல்லுமே இருக்கும். இந்த கோயில் வந்து 1994 வந்து இங்கே ஒரு பெரிய சிவன் சிலையை கட்ட ஆரம்பித்து 1995 சங்கராச்சாரியார் வந்து இதை வந்து தொடங்கி வச்சுருக்காரு இந்த கோயிலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோக செட்டப்லேயே நம்ம சிவனுக்குரிய வாயு ஸ்தலங்கள், அக்னி ஸ்தலங்கள்னு சொல்லக்கூடிய இந்தியா சுற்றி இருக்க ஸ்தலங்களும், ப்ளஸ் கேதர்நாத், அமர்நாத், பத்ரிநாத்னு சொல்லக்கூடிய புனித ஸ்தலங்கள் அனைத்துமே வந்து இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் வந்து இந்த நீங்கள் இந்த போர்டில் பார்க்குற மாதிரி ஒரு பெரிய சிவன் சிலையும், இங்கே இந்த போர்டில் நீங்கள் பார்த்த மாதிரி ஒரு 8 பூஜைகள் இங்கே வந்து சிறப்பாக பண்ணுவாங்க, அதுவுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ட்ரன்ஸில் உள்ளே போந்து நீங்கள் போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் கடவுள் எதுக்காக கும்பிட்றோம், கடவுள்னால் யார், அப்புறம் வந்து நம்ம எப்படி கும்பிடணும், அந்த மாதிரி நிறைய ஃபிலாசபி வந்து எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ நான் ஜஸ்ட் அப்படியே லைட்டாக போகிற போக்கில் காமிச்சிருக்கேன், நீங்கள் வந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல கலர் செட்டிங்கோட ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். காரில் வரவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக கார் பார்க்கிங் அப்படியே அதுக்கு பேரலாம் அந்த சைட்லேயே தான் இருக்குது. ஸோ அது மூலியமாக வந்து தான் வீல் சேர் அக்சசபிளும் இருக்கும், நடக்க முடியாதவங்களும் வரலாம். ஸோ அது ஒரு ஸ்பெஷலான விஷயம். ப்ளஸ் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, இந்த கோயிலில் வந்து நான் சொன்னேன் அந்த பூஜைகள்லாம், ஸோ அதை வந்து நம்ம ரெண்டு விதமாக பண்ணுவோம். 250 கட்டி போனீங்கன்னா எல்லா பூஜைகளும் பண்ண முடியும், எல்லா கோயிலுமே அக்சஸ் பண்ண முடியும். 150 கட்டி போனீங்கன்னா சில பூஜைகள் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு தேவை மட்டும்தான் நீ அக்சஸ் பண்ண முடியும், அது என்னங்கிறத வாங்க தெரிஞ்சுப்போம். ஸோ உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு பெரிய விநாயகர் சிலை இருக்கும், ரொம்ப பெருசாக இருப்பார் விநாயகர். ஸோ அது கீழே இங்கே பார்த்தீங்களா, அங்கே நிறைய சின்ன சின்ன பவுல்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து 108 பவுல் இருக்கும். அது ஒவ்வொன்றுலேயுமே வந்து நம்ம வந்து ருத்ராட்சத்தை போட்டு போகணும், இதான் ஃபஸ்ட்டு பூஜா. அப்புறம் வந்து நம்ம வேண்டி இந்த இடத்துல கயிறு கட்டணும். அப்படியே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா இங்கே வந்து குகை செட்டப்பில் வந்து ஒவ்வொரு லிங்கங்கள், அதாவது 12 அக்னி லிங்கம், வாயு லிங்கம்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு லிங்கங்களுமே வந்து இந்த இடத்துல வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதே மாதிரி கேதர்நாத், அமர்நாத், பத்ரிநாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேவுமே வந்து அப்படியே ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. இது எங்கன்னா விநாயகர் சிலைக்கு பின்னாடி அப்படியே நீங்கள் போனோன்னா ஒரு குகை கனெக்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அந்த ருத்ராட்சத்தை பார்த்தீங்கல்ல, நம்ம ஒவ்வொரு இதாக வைக்கிற மாதிரி நான் சொன்னேன்ல, அந்த இடத்துல ஒரு சிவன், சின்ன ஒரு சிவன்லிங்கம் மாதிரி இருக்கும். அங்கே வந்து நீங்கள் நீரில் வந்து சிவனுக்கு பூஜை பண்ணிவிட்டு உங்கள் கையாலேயும் நீங்கள் பூஜை பண்ணி உங்கள் கையாலேயும் நீங்கள் தேங்காய் உடைச்சி இது பண்ணலாம். ஸோ அந்த ஒரு அக்சசபிள் இருக்கும். உள்ளே வந்து இந்த மாதிரி லைட் செட்டப்போட சூப்பராக இருக்கும், குழந்தைங்களாம் வந்தாங்கன்னா ரொம்ப விரும்புவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நாரதரோட சிலை, அப்புறம் வந்து ஒவ்வொரு இது வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம், தமிழ்நாட்டில் இருக்க ஒரு புனித ஸ்தலம். இந்த மாதிரி 12 ஸ்தலங்கள் ப்ளஸ் கேதர்நாத், தமிழ்நாத், பத்ரிநாத், இது எல்லா ஸ்தலங்களுமே வரிசையாக இருக்கும் இந்த குகையில். ஆனால் என்ன அப்படின்னா ரொம்ப நேரமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா பாதை, இது வந்து பாருங்கள் சோம்நாத். இந்த மாதிரி ரொம்ப நேரமாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே சோம்நாத் அந்த ஒவ்வொரு புனித ஸ்தலங்களை பற்றி ஒரு வாய்ஸும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த உள்ள ஃபுல்லு நல்லா சில்லுன்னு இருக்கும், நீங்கள் நிஜத்துலேயே அந்த இடத்துக்கு போன மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக இருக்கும். ஸோ ரொம்ப வயசானவங்க, மூச்சு முட்டுறவங்க அந்த மாதிரி அவங்களாம் வந்து வர்றது கஷ்டம். பட் மற்றபடி மற்றவங்க எல்லாமே ஈஸியாக வரலாம், அக்சஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் ரொம்ப நேரமாக இருக்கும், இந்த மாதிரி டார்க்காக தான் இருக்கும். அதனால தான் நானே வந்து வீடியோ வந்து ஒரு ஆங்கிளில் வச்சு எடுக்க முடியாமல் ஸோ முடிஞ்சளவு கவர் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பாருங்கள் மகாராஷ்டிராவில் இருக்கிறது கிரணேஸ்வர். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சிவலிங்கமே நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போக முடியாதவங்க இங்கே வந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு திருப்தி கிடைக்கும். அதுவும் ரொம்ப அழகாக வந்து அந்த ஒவ்வொரு புனித ஸ்தலங்களை பற்றி மென்ஷன் பண்ணி
ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. ப்ளஸ் வாய்ஸும் ஓடுது. இங்கே ஒரு சிவன் சிலையுமே இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு சிவபெருமான். அதுவும் இந்த லைட் வெளிச்சத்துக்கு ஒரு மாதிரி நல்லாதான் இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுவாங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வேணால் குழந்தைங்களுக்கு வந்து அந்த மாதிரி பார்த்தா பிடிக்கும்ல, ஸோ அதை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுவுமே வந்து ஒரு புனித ஸ்தலம். ஸோ ஏன்னா நம்ம எதையுமே தொடக்கூடாது, தொடாமல் நீங்கள் இது பாருங்கள் கண்ணாடி பாக்ஸில் போட்டு வச்சுருந்துருக்காங்க. ஸோ இது பாருங்கள் திரும்பகேஸ்வர், இது வந்து கேதர்நாத். ஸோ அங்கே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான், அதே மாதிரி செட்டப்பில் தான் இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த குகையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னே ஒரு சிவலிங்கத்துக்கு வந்து இங்கே பாலபிஷேகம் பண்ணலாம், அதுவுமே அந்த 250 இதில் கவர் ஆகும். அப்புறம் இவ்வளோ பெரிய இந்த சிவபெருமானை நீங்கள் பார்க்கலாம், எவ்வளோ பெருசாக இருக்கார் பாருங்கள். இவர் தான் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே கோயிலுக்குமே இவர் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எப்படி சொல்கிறது மெயின்னு சொல்லக்கூடியது. ஸோ இவருக்கு பின்னாடி தான் வந்து அந்த குகைகள் எல்லாமே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு கைலாசம் சிவன் இருக்கக்கூடிய அந்த இது செட்டப்பில் பண்ணியிருப்பாங்க. அந்த மேலே தண்ணி போடுறது கூட ஒரு அவ்வளோ அழகாக அவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. உண்மையிலேயே சிவபெருமான் உட்காந்து தவம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து இங்கே நவகிரகங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே இந்த நவகிரகம் அந்த உலகத்தை சுற்றி இருக்கிற மாதிரி அப்படி ஒரு செட்டப்பில் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. ஸோ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு, நான் எந்த கோயிலையும் பார்த்ததில்லை, இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ இதையும் பார்த்துட்டு அந்த கோயிலில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ருத்ராட்சம் ஒரு பூஜை, அப்புறம் சிவபெருமான் நம்மளே நீராலாபிஷேகம் பண்ணுறது, அப்புறம் வந்து பாலபிஷேகம் சிவனுக்கு நம்ம பண்ணுறது, அப்புறம் இன்னொரு இதில் வந்து ஒரு சிறப்பு பூஜை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக இன்னொன்று வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு யாகம் குண்டலம் மாதிரி இது பண்ணி நம்ம பேர் இதெல்லாம் சொல்லி அந்த யாகம் மாதிரி வளர்த்து அதில் வந்து இந்த பொறி இந்த இதெல்லாம் போட்டு அது ஒரு பூஜை மாதிரி பண்ணுவாங்க. கடைசியில் சிவனுக்கு வந்து நம்ம ஊதுபத்தி ஏற்றி இது பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த பாலபிஷேகம் பண்ணுறது சிவலிங்கத்துக்கு இங்கே ஒருத்தவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அப்படியே அந்த இடத்துல தான் வந்து சிவனுக்கு நம்ம பேர் நம்மளோட பேர் நம்மளுடைய நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லி அபிஷேகம் பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோலி வாட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா இன்னொரு ஆங்கிளில் காமிப்பேன் பாருங்கள். ஸோ அந்த ஆங்கிளில் நீங்கள் பார்க்கும்போது என்னென்னா அந்த ஹோலி வாட்டரில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மேஜிக் காயினுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த காயினை வந்து நம்ம 7 தடவை சிவனை வந்து மனசில் நினச்சிக்கிட்டு ஓம் நம்ம சிவாயின்னு சொல்லி அந்த காயினை வந்து தண்ணியில் தூக்கி போடணும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நெய் விளக்கு மாதிரி கொடுப்பாங்க, அதை ஏற்றி அந்த தண்ணியில் விடணும். ஸோ இந்த இடம் தான் அந்த மிராக்கல் ஸ்பாட்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல தான் அந்த காயினை அந்த இடத்துல அந்த தண்ணியில் போட்டுட்டு விளக்கை ஏற்றி விடணும். ஸோ இதெல்லாமே வந்து அந்த 250 இதில் வந்து கவர் ஆகும். 150 அதில் சில இது பூஜைகள் மட்டும் நம்ம பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே இருக்கும். அதே மாதிரி அங்கே விநாயகரோடது மற்ற சிவனோட லிங்கங்கள் எல்லாமே வந்து அங்கங்கே இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம சிறப்பு பூஜை பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இந்த கோயிலில் இருக்கும். ஸோ இதுதான் அந்த கோயிலை சுற்றி கிட்டத்தட்ட இவ்வளோ தான் இந்த கோயில். ஆனாலும் இவ்வளோ இப்போ சின்ன இடத்துல எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கோயில் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடம் தான் நான் அந்த ருத்ராட்சம் இது பண்ணுறது. ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா சில கடைகள் இருந்துச்சு, நம்ம வீட்டுக்கு பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, மற்ற சாப்பிட்றதுக்கோ ஃபுட்டு மற்ற ஐட்டங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதோட ஸோ மக்களே, சிவோகம் சிவா டெம்பிள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓ ஸோ அந்த வீடியோ வந்து இந்த டெம்பிள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த கோவில் அப்படிங்கிறத வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கிறாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக அந்த கோயில் பிடிச்சிருந்துச்சி. பழமையான கோயில் வந்து நமக்கு எப்போதுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஈக்குவலாக இந்த டைமில் கட்டின ஒரு கோயில் வந்து அட்ராக்ட் பண்ணுச்சுன்னா இந்த கோயில் வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்களோட அந்த தீமை வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னென்னா சிவபெருமானோட அந்த அக்னிஸ்தலம் வாயுஸ்தலம் நீர்ஸ்தலம்னு சொல்லக்கூடிய அந்த புனித ஸ்தலங்கள் இந்த 12 லிங்கங்களையும் ப்ளஸ் வந்து கேதர்நாத் அமர்நாத் பத்ரிநாத் அந்த நார்த்தில் இருக்க அந்த ஒரு மெயினான அந்த ஸ்தலங்களையுமே வந்து ஒரு குகை செட்டப்பில் எல்லா லிங்கங்களுமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி மக்கள் வந்து தரிசிக்கணுங்கிற ஒரு ஐடியாலையும் அதை வந்து ஒரு கைலாசம் மாதிரி செட்டப்லேயும் ஒரு குகை மாதிரி வடிவத்துலேயும் அந்த இது பண்ணது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுலேயும் மெயினாக வந்து அந்த சிவனோட ஸ்டாச்சு அந்த பெரிய சிலை இருந்துச்சு, அது வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உண்மையிலேயே வந்து சிவபெருமான் வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. மிருதேஸ்வரில் வந்து இதே மாதிரி தான் ஒரு பெரிய சிவன் ஸ்டாச்சு இருக்கும். ஸோ அதே மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுவும் அந்த அவருடைய அந்த தண்ணி வந்து அவரோட அந்த குடுமையிலேருந்து அந்த மேலே அவர் போட்டிருக்க அந்த கொண்டையிலேருந்து தண்ணி வந்து போகிறதா இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து இந்த கோவில் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா பெங்களூரில் வந்து முருகேஷ் பாளையம் அதாவது ஏர்போர்ட் ரோடில் இருக்க முருகேஷ் பாளையம் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த கோவில் வந்து ஒரு மாலுக்கு பின்னாடி தான் இருக்குது.
ஸோ அந்த மால் வந்து ஃப்ரெண்டில், ஏன்னா என்ன ஒரு தீம்னா, சப்போஸ் ஒரே கோயிலுக்கு போயிட்டு நேராக மாலுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம். ஒரு வீக்கெண்ட் வந்து நீங்கள் கோயிலுக்கு வரீங்க அப்படின்னா கோயிலையும் பார்த்துட்டு அப்புறம் நீட்டாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஃபுல் பேக்டாக இருக்கும், அப்படியே போகிறது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஐடியா. கீழே கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 24 hoursமே திறந்துருக்கும். அதுவும் நீங்கள் ஈவினிங் டைம்னு வந்தீங்கன்னா அந்த லைட் செட்டப்புக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த சிவன் ஸ்டாச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். மார்னிங்லேயே வந்து இன்சைடில் வந்து குகையில் வந்து அந்த லைட் செட்டப்பாக அவங்க கொடுக்குற அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களை வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் பண்ணக்கூடிய இடம் தான் அது. ஆனால் எனக்கு என்னென்னா ப்ரைஸ் வைஸ் அந்த பூஜைகளுக்கு வந்து அந்த 250-150 வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ ஆனால் இவ்வளோ மெயின்டைன் பண்ணுறது இது எல்லாத்துக்குமே ஓகேவாக இருந்தாலும் பட்டு சில பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி இது பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படிங்கிறது என்னோடய சஜஷன். பட் மற்றபடி கோயில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் பெங்களூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள். அதுவும் வந்து சிவன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த சிலையை வந்து நீங்கள் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும், திரும்ப திரும்ப பார்க்கணும் போலேயே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் அது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் நம்ம கையிலே பூஜை பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு சிறப்பான விஷயம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னமும் பெங்களூர் சீரீஸில் வந்து இன்னமும் சில கோயில்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். ஸோ ஸ்டே டியூன்லாம் இருங்க, மறக்காமல் அடுத்தடுத்த வீடியோஸை பாருங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இந்த கோயில் எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மேப் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து மேப் இருக்கும். ஸோ பார்த்து நீங்கள் அந்த கோயிலை போய் பார்க்கலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுற மக்களே, அண்டில் தென் பை ஃப்ரம் கீர்த்தி வாசன் ஃப்ரம் தமிழ் பசங்க வ்ளாக்ஸ். பை பை மக்களே, சி யூ.